அது மாதிரி உள்ளத்துக்குள்ளே பகவானை பார்த்துட்டான், வெளியில் பார்க்க முடியாத பகவான் வெளியே வந்து நிற்கிறார். நீ உள்ளத்தில் பார்த்த அப்புறம் வெளியில் இருக்கிற பார்வை வேண்டியது இல்லை. ஆனால் பகவான் என்ன நினைச்சார், அடே குழந்தையே, அடே குழந்தைய, நான் வந்து நிற்கிறேன்னா, நான் வந்து நிற்கிற போது என்னை பார்க்காமல் என்னடா கண்ண மூடின்னு இருக்கேன். பஸ்பருஷபாரஞ்சகபோல தேசே, டேய் என்னடா நான் வந்திருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணினார், அவன் ஹிருதயத்திலே தோடும்படியார் தன்னுடைய ரூபத்தை மறைச்சார். இவ்வளவு நாள் அப்படியே அதிலேயே பார்த்துக்கிட்டு அன்ன ஆகாரத்தை மறந்து ராத்திரி பகல் மாதம் நாளை மறந்து நிற்க முடியாத அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே அந்த பகவானை தரிசனம் பண்ணுற போது ஒன்றும் புரியல. இங்கே தான் அங்கே, இங்கே இருக்கிறவர் தான் அங்கே இருக்கார், இங்கே இருக்கிறவர் அங்கே எப்படி வந்தார். அப்படியே பார்க்குறான் அவர் ரூபலாவண்யம், நாரத மகரிஷி வர்ணித்த மாதிரி இருக்க ரூபலாவண்யத்தை பருகணம். தாகத்தோடு இருக்கிறவன் தண்ணீர் குடிக்கிற போது எவ்வளவு இன்பத்தை அடைவனோ அது மாதிரி ஆர்த்தியை போக்குறது பகவானை பார்க்குறான். பேச்சு வராது அந்த சமயத்திலே, பேச்சு வராது. ஆனால் பகவான் குழந்தை பேசணும்னு ஆசைப்படுறார். நமக்கு எல்லாருக்குமே ஆசை இல்லையா, ஏதாவது ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டுமானா பேசு, சொல்லு சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, சொல்லு, அது சொல்லுது அப்பான்னு சொல்லுது, என்ன சொல்லு, தாத்தா சப்தார்த்தம் அச்சோகி சமர ஜென்மா. ஒரு குழந்தை அப்பான்னு சொல்லி கொடுத்தா, அம்மான்னு சொல்லி கொடுத்தனா, அது என்னமா கொண்டாடுறோம். அது எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் கூட, பத்து குழந்தைகள் பெண்ணு பதினோராவது குழந்தை பிறந்தாலும் அது பேசுகிற போது இன்பம். அதுக்கப்புறம் வயசாறு பேசுகிற போது நமக்கு பிடிக்காது, வாங்கி போடுறான். இந்த குழந்தை பேசுகிற போது அதை கேட்கணுங்கிற ஆசை பகவானுக்கு, பேசுகிறா பேச முடியாது, ஏன் யாராலும் பேச முடியாது, யாபஷ்யதி நசாபக்தி, யார் பார்த்தவரும் பேச மாட்டான். அவனை பேச வைக்கிறார். எப்படி பகவானை வர்ணிக்க முடியும், இவனுக்கு குழந்தை இல்லையா, அவன் குழந்தை வாயார வர்ணித்து கேட்கணுங்கிற ஆசை. சில பேர் குழந்தைய கிளப்பி விட்டுருவான், அப்பாவுக்கு என்ன சம்பளம் தெரியாது, தெரியாது இருக்க வேடா, தெரியுண்டா இல்லை சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் ரொம்ப குறைச்சல், சம்பளம் குறைச்சல, எங்கள் அப்பாவை சம்பளத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட கொடுப்பேன், எங்கள் அம்மாட்ட தான் கொடுப்பேன் எல்லாம் சொல்கிறது. இந்த பிள்ளைகளை கிளறி விட்டு சில பேர் எத்தனை அக்கப்போர் வளர்க்குறான். இந்த குழந்தையினுடைய வாயை கிளறி விட்டு தான் ஆசைப்பட்டு கேட்கணும்னு பகவான் பார்த்து, பஸ்பருஷபாரஞ்சகபோல தேசே, தன் கையில் வச்சுட்டு இருக்கிற சங்கம் இருக்கே, அந்த சங்கத்தினார மோவாக்கட்டையை நெத்தினார். இந்த குழந்தைக்கு ஒன்றுமே நடக்கலை. இந்த குழந்தைய ராஜா தூரத்தில் தள்ளிவிட்டான். ஜாதகர்ம நாமகரண அன்னப்பராசன சௌள உபநயனம்னு சம்ஸ்காரங்கள் பண்ணினாத்தான் ஒரு மந்திர உபதேசத்துக்கு அவன் தகுதி உள்ளவன். ஆனால் நாரத மகரிஷி என்ன பண்ணினார், இந்த குழந்தைக்கு ஒன்றுமே பண்ணாத குழந்தைக்கு தன் கையால் அவன் தலையில் வச்சார். அவன் சிரசிலே தன் கையை வச்ச உடனே குருவனுடைய கை ஒருத்தனுடைய தலையில் படுமானால் அவனுக்கு பூர்ண சம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். குரு ஸ்பர்ஷத்துக்கு அவ்வளவு பெருமை. அது மாதிரி நாரதர் அந்த குழந்தைய தொட்டு விட்டார். இன்னைக்கு அவனுக்கு உபதேசம் ஆகணும். ஏற்கனவே வாசுதேவாயாங்கிற உபதேசம் ஆகியிருக்கு, இன்னைக்கு காயத்ரி உபதேசம் பண்றார். எதனாலே, சங்கத்தினாலே, சங்கமே காயத்ரி, திரிபதா காயத்ரி, காயத்ரியினுடைய மூணு பாதங்கள் மாதிரி சங்கத்திலே மூணு ரேகைகள் இருக்கு. இந்த மூணு ரேகைகளும் காயத்ரியினுடைய சுரூபம். அதை எடுத்து முகத்தில் நெத்தின உடனே குழந்தை வாய் நாக்கு கட்டு அவிழ்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசினதே வியாச மகரிஷி 12 ஸ்லோகமாக கொடுத்துருக்கார். 12 ஸ்லோகமும் பாகவதம். இத்தனை நாள் கிருஷ்ணன் உத்தவருக்கு சொன்னது, ஆதி நாராயணமூர்த்தி ஆதிசேஷனுக்கு சொல்லி, ஆதிசேஷன் பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா சனகாதிகளுக்கு சொன்னது, சரகாதிகள் மூலமாய் நாரதருக்கு சொல்லி, நாரதர் வியாசருக்கு சொன்னது, இத்தனை எது உண்டோ அத்தனையும் இந்த 12 ஸ்லோகத்தில் இருக்கு. யோந்த ப்ரவிஷ்ய மம வாஜமிமம் ப்ரசுத்தாம், யோந்த ப்ரவிஷ்ய மம வாஜமிமம் ப்ரசுத்தாம் சஞ்சீவயத்ய அகில சக்திதரஸ்வதம் அன்யம் ஸ்தஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன்
பிராணன்னமோ பகவதே புருஷாய துப்யம். யோந்தம் பிரவிஷ்ய மமவாஜமிமம் பிரசுத்தம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதம் அல்யம் சகஸ்தரணவணத்வகாதீனு பிராணன்னமோ பகவதே புருஷாய துப்யம். முதல் ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சாலே போறோம். யாருன்னு தெரியலையே, நீங்கள் நிற்கிறவாள் யாருன்னு தெரியலையே, உங்களுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். நான் கண்டேன்னா உங்களை பார்க்கறேன் அவ்வளவுதான் தெரியும். அங்க பார்க்கறது கூட எப்படி வர்ணிக்க முடியாது இருக்கிற ரூபராவண்யத்தை வர்ணிக்கணும்னு எனக்கு ஒரு கட்டளை வந்து கொடுத்தா இன்னைக்கு. ஐயா, உங்களை வர்ணிக்க முடியுமா? வர்ணிக்க மனுஷனால முடியாது. பகவானுடைய ரூபலாவண்யத்தை பார்த்தா எப்படிடா இருக்குன்னா, எப்படியோ இருக்கு, எப்படியோ இருக்கு, எப்படியோ இருக்குன்னு தான் சொல்லுவானே தவிர அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா, மனம் வாக்கு காயங்களுக்கும் அகப்படாது இருக்கிறதான உருவம் அவனுடைய உருவங்கிறார். நம்ம ஏதாவது ரூபலாவண்யத்தை பார்த்தா எப்படி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப விஷம் இருக்கு, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். இது பகவானுடைய அழகு. பகவானை பார்த்தவாள் தியாக பிரம்மம். அவரை கேட்டாலும் நீங்கள் ராமனை தரிசனம் பண்ணினே, அந்த ராமச்சந்திர மூர்த்தி எப்படி இருந்தாருங்கிறார். அதுக்கு சொல்றார், அத்தம்பு முத்துகாரு முத்துகாரு மோபு. முத்துகாரு மோபு சூட புத்தி காலிகி நட்டி மாவகராவதேவி கரிகிரி மாவதராவதே மீரா கத்தனு வாரிகி கத்து கத்தன முரலிடு பெத்தல மாகாடலு நேடமல் ஓ
ரஜே முத்துகாரு மோமு. அழகான முகம், அழகான முகம் எப்படி இருக்கு அது சொல்லவே முடியாது. அது கண்ணாடி மாதிரி பல பலன்னு அது சொல்லவே முடியாத அழகு. இதை பார்த்தேனே எனக்கு என்ன புத்தி, எனக்கு எவ்வளவு புண்ணியம். அத்தம்பு செக்கிள்ளஜே முத்துகாரு மோமு சூட, கண்ணாடி மாதிரி கன்னங்களை கொண்டிருக்கிற முகத்தை பார்க்கிறதான எனக்கு புத்தி கொடுத்தானே, அதை சொல்லுடா. ஊராவண்ணித்தியா கேட்குற, அதை வர்ணிக்க முடியாதுங்கிறார். இந்த குழந்தை அதை சொல்கிறான், எனக்கு கட்ட மாதிரி ஒன்றுமே படிப்பு கிடையாது, உங்களை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டுருக்கேன், பார்த்துட்டுருக்கிற என்னை பேசுவா வைக்கிறேன், பேசுறதுக்கு எனக்கு திறமை உண்டா, ஸ்ருதிகளாலும் உபனிஷத்துகளாலும் மகான்களாலும் வர்ணிக்க முடியாது இருக்கிற உங்களை நானா வர்ணிக்கணும், வர்ணிக்கிறேன், சொல்றேன், சொல்ல வச்சேன். யாரு யோந்த பிரவிஷ்ய, என் உள்ளத்துக்குள்ளே ஒருத்தர் போய் மம வாசமிமம் பிரசுத்தாம், தூங்கி கடந்த என் நாக்க தட்டி, அதாவது பேச முடியாத மழலை சொல்லலையே இருக்கிற குழந்தையினுடைய வாக்கியத்தை நாக்க பெரட்டி, சுப்தம் வாஜம் பிரசுப்தம் யோந்த பிரவிஷ்ய மம வாஜமிமம் பிரசுப்தம் பிரசுப்தம் வாஜம் சஞ்சீவயதி. வெறும் ஜீவனம் இல்லை, சஞ்சீவனம். அது பேசுறது நாக்கு பேச வந்ததுன்னா அது நல்லது பேசணும் இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு நாக்கில் பேச வந்ததுன்னா என்ன பண்ணுறது, நம்ம என்ன பேசணுமோ அதை தான் பேசுறது. அப்பா கெட்ட வார்த்தை சொன்னார்னா உடனே கெட்ட வார்த்தை தான் குழந்தைக்கு வருது. அப்பா என்னென்ன, அது சில அப்பாக்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கு கெட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவுமே வராது. அவளுக்கு பூஜை பண்ணினாலும் இன்னொன்று கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும், அதை குழந்தை கெட்ட உடனே அப்படியே அது வரும். அது ஜீவனம். பையன் என்னமா பேசுறான் தெரியுமா, அவன் அப்பா மாதிரி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்தான்னா இதுவா பேச்சு? இதை விட மௌனமாகவே இருக்கலாமே, ஊமையாகவே இருக்கலாமே. சஞ்சீவயதி, எது உண்மையான ஜீவனம் அது. அந்த ஜீவனம் ஒன்றை பேச வச்ச அகில சக்தி தரா, உங்களால் முடியாத காரியம் உண்டா? ஊமையினும் பேச வைக்கிறேன், பார்வை இல்லாதனும் பார்வை வைக்கிறேன், பார்வை கொடுத்தவா நீங்கள், பேச்சு கொடுத்தவா நீங்கள், உயிர் கொடுத்தவா நீங்கள், அகில சக்தி தர. எனக்கு மாத்திரமா, இந்த ஜம்பூ தீபத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனைக்கும் உயிர் கொடுத்தவா நீங்கள். அகில சக்தி தரா ஸ்வதம் நீங்களே, நான் உங்களை கேட்கல, எனக்கு பேச்சு கொடுங்கோ, எனக்கு சாமர்த்தியம் கொடுங்கோ, பேச திறமை இல்லைன்னு நான் கேட்கல, நீங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டு உங்கள் இச்சையினாலே என்ன பேச வச்சேன். அது பேசுகிற போது எல்லாமே இயங்குறது. பேசுகிற சமயத்தில் அந்யம்ஸ்த ஹஸ்த சரண ஸ்ரவண துவகாதீனு பிராணானு சஞ்சீவயதி, என் கை கால் காது தோல் உடம்பு இத்தனையுமே அமிர்தமயமாக்கினள். யாரு? யாரோ அப்படி யார் ஆக்கினாலோ அவள் யாரோ, அவருக்கு என்ன பேரோ, அவருக்கு எந்த ஊரோ, அவர் யாராகிதாக்கில சக்தி ரதஸ்வதம் அந்யம் சஹஸ்தரணாதீனு பிராணானு, என் பிராணனையும் உயிர்ப்பிச்சள். நமோ பகவதே புருஷாய துப்பியம், புருஷ ரூபத்திலே எனக்கு எதிரே நிற்க முடியாது, நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். இதுக்கு வியாக்கியானம் இன்னும் பெருசெல்லாம் இருக்கு, இது வேணா இது போறோம். இன்னும் அதே மாதிரி த்வத்தத்தயா வயுரயே தமசஷ்ட விஸ்வம் சுத்த பிரபுத்த இவநாத தம பிரபன்னஹ. நீங்க இந்த உலகத்திலே இருக்க, உலகத்தில் இருக்கிறத உங்களை யாருமே பார்க்கலையே, இந்த உலகமே உங்களால தான் அசைகிறது. த்வத்தத்தயா வயுரயே தமசஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்த இவநாத பவத் பிரபன்னாக, தூங்கிக்கிட்டே இருந்தான். டேய் பொழுது முடிஞ்சு போச்சுரா, எழுந்தான். நேற்று ராத்திரி படுத்துட்டு இருக்கிற போது ஒரே இருட்டு, இருட்டு படுத்துட்டு இருந்தவன் நீ காத்தாலும் ஒரே வெளிச்சமா இருக்கு. அது மாதிரிதான் தூங்கினவன் வெளிச்சத்தை பார்க்கிற மாதிரி என்னை எழுப்பிட்டேன். என்ன சொல்லுவேன்னா,
அப்படின்னு சொல்லிவிட்டு பகவானுடைய இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை சொல்கிறான். அவன் உலகத்தை தான் படைச்சு அதுக்குள்ளே எப்படி இருக்கார், அரணிக்கட்டையிலே அக்னி நெருப்பு இருக்குங்கிறார். அரணிக்கட்டையிலே நெருப்பை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பழைய காலத்தில் அக்னிஹோத்திரிகளாக என்ன பண்ணுவார், ராத்திரி படுத்துக்கணும்னா தலானி தேட மாட்டான், அரணிக்கட்டையே தூக்கி தலையில் வச்சுன்னு படுத்துட்டுருப்பான். ஆனால் மறுநாள் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு அரணிக்கட்டையே கிடையவா, அதுலேயும் நெருப்பு உண்டாகும். நெருப்பு இருந்தது இப்போ இல்லையே. அது மாதிரி தான் பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கள், அரணிக்கட்டையில் அக்னி இருக்கிற மாதிரி உலகத்திலே தெரியாமலே இருக்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அக்னியினுடைய சுரூபத்தை கொண்டு அதனால் கர்மாக்களை பண்ணுற மகான்கள் எத்தனையோ பேர். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது, நான் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். பக்திர் முகு பிரபகதம் வயிமே பிரசங்க பூயாதனந்த மகதா மமலாசயானாம். உலகத்தில் இருக்க வாழ்க்கெல்லாம் எத்தனை ஆசை, பணம் வேணும், பதவி வேணும், சுகம் வேணும், அர்ச்சம் திகல்ப கதரும் குணபோபோக்யம், எல்லாரும் அதைத்தான் ஆசைப்படுறான். ஆசைப்படுறான், பகவானே சீனிவாசா எனக்கு ஒரு பிள்ளைய கொடு, பிள்ளை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன், பிள்ளைய கொடுன்னு அங்கே போய் கேட்குறான். கேட்ட உடனே அவர் பிள்ளைய கொடுக்குறாரு. பிள்ளை வளர்ந்து 10-12 வயசாச்சு, 16 வயசாச்சு, 18 வயசாச்சு. அப்பா ஏண்டாப்பா இந்த பிள்ளைய கொடுத்து, இது என்னையே குருடுவோம் போல் இருக்கு. அப்போ சுகம் என்னாச்சு, குணபோபோக்யம். ஐயா தவம் கடந்து பெத்த பிள்ளை பிள்ளையாவன், பிள்ளையே வேண்டாம், நிறைய பிறக்கிறது. காரணம் என்ன, நாம் கல்பக தருவாகவே பகவானை வச்சுட்டு இருக்கோங்கிறார். கல்பக விருட்சம்னு தேவலோகத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடியில் போய் நின்றுக்கிட்டு எதை கேட்டாலும் அது கொடுக்குமா, அது மாதிரி ஒன்றும் விருட்சம் கிடையாது. சில பேருடைய மாமனார் இது மாதிரி இருக்கா, கல்பக விருட்சத்தில் அடியில் போய் நின்றுட்டு அர்ச்சந்தி கல்பக தரும் குணபோபோக்யம், குணபம்னா பணம், சபம், சபமானது எப்படி 4 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் நாரி போகிறது. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பூச்சு, எவ்வளவு வாசனை, எவ்வளவு அலங்காரம், எவ்வளவு அழகு. இறந்து போனப்புறம் என்ன பண்ணுறோம், அதை துணியை சுற்றி வச்சுப்பிட்றோம், வச்சுப்பிட்டு உடனே கொளுத்தி விடுறோம். கொளுத்தாத எங்கள் ஃபாதரை 20-10 வருஷம் நான் வச்சுட்டுருக்கேன், அதை வச்சுப்பாரு, சரியா நாரி போல. குண போபோக்யம் அது மாதிரி தான், அது அடையிற போகமும் அப்படித்தான். போகானுபுக்தாக வயமே பபுக்தாக, எதுவும் சாப்பிட்ற போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்டப்பறம் அதை சாப்பிட்ருக்க கூடாது, அதை சாப்பிட்டு தப்பு, சாப்பிட்டு ருசியாக இருக்குன்னு 4-5 தின்னுவிட்டேன் ஐயோ. அது கண்ணு அப்படித்தான், எதை பார்க்கப்படாதோ அதை பார்த்து விட்டு பார்த்த வரணியாக இருக்குது மனசு, அது என்னமோ பண்ணுறது. காமம் குரோதம் அது மாதிரி 16 தோஷங்கள் நமக்கு இருக்குங்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம உன கொண்டுபடுறது. குணபோபோக்யம் இச்சந்தி யத்ஸ்பர்ஷஜம் நரகே பின்னா, அதை அடைய 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 நரகத்தினுடைய வாசலில் போயின் இருக்கோம். யானின் பிரதிஸ்தனுபிருதம் தவ பாத பத்ம யானத்மஜன கதாஸ்ரவணே நவாஸ்யாது. எனக்கு அது வேண்டாம், நான் எதையும் கேட்கக்கூடாது, நான் உங்களையே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்னேனே வாசுதேவ 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 வாசுதேவா, இந்த வாக்கியமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதை தவிர அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவாளோட பக்கத்தில் இருக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றார், பக்தியானது நாளுக்கு நாள் வளரணும் எனக்கு. பக்தி முகு பிரபகதம் வைமே பிரசங்க, உங்களை சொல்கிற போது பக்தி வளரணும் எனக்கு. எவ்வளோ வருஷங்கள் சொன்னாலும் பக்தி போகாது. நான் 47 வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், 45 வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன். காலக்ஷேபம் பகவானை பற்றி தினமும் அநேகமாக ஒரு நாள் கூட ஒச்சல் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பக்தியாக வந்து கொடுத்து எனக்கு இல்லையே, எனக்கு என்னைக்கு பக்தி வருமோ அன்னையோட என் ஜென்மா சமாப்தி. பக்தி வரலையே அதுக்காக தான் வச்சுருக்காரு போல் இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே இரு போகாது. சில பையங்களை கிளாஸ்லேயே போடுற மாதிரி இருக்கும், 2nd வாரத்துலேயே 5 வருஷம், அப்புறம் 3rd வாரத்துலேயே 3 வருஷம், 4th வாரத்துலேயே 2 வருஷம், 5th வாரத்தில் 1 வருஷம், எஸ்எஸ்சிஸில் 1st. ஏன் இதெல்லாம் போட்டு 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 வந்து அது கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சு. போட்டு 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 எடுக்கணும், பெரட்டணும். அது மாதிரி எனக்கு பக்தி முகு பிரபகதாம் தொய்மே பிரசங்கா, உங்களை பாடணும், உங்களை பேசணும், உங்களை பேசணுங்கிற ஆசை இருக்குது.
அதனால தான் இந்த வயசுலேயும் நான் பேசணும் பேசணும் பேசணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசை எனக்கு போயிட்டலையே. நான் வீட்டோடு உட்காரப்படாதா? நான் உட்காந்துருக்கலாமே. வீட்டில் ஒன்றும் வசதி குறைச்சல் இல்லையே. சௌக்கியமாக உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு அதுதான் பண்ணுவேன். உண்ணணும் உறங்கணும், அப்புறம் உறங்கணும், அப்புறம் உண்ணணும், அப்புறம் உண்ணணும், அப்புறம் உறங்கணும். இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஃபன் சாப்பிட்டாச்சு, சித்தப்படுத்துக்கிறேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அப்புறம் படுத்துக்கிறேன். இதை தவிர நாம் என்ன பண்ணினோங்கிறார் அவர். இது மாதிரி இல்லாமல் பிரசங்க பிரவகதாம், உங்களுடைய பேச்சை கேட்குறோம். ஒருத்தருமே பேச்சை கேட்க வரல. பூஜாதனந்த மகதாம் அமலாசயானம். மகான்கள் எந்த இடத்துல பேசுகிறாரோ அதை கேட்கணும். பவத்துண கதாமிருத ஸ்ரவணே நமஸ்யாது மத்தஹ. எந்த இடத்துல யார் பேசுகிறாரோ கேட்கணும். கேட்கறதுங்கிறது ஒரு இன்பம், சொல்றதுங்கிறது ஒரு இன்பம். மகான்கள் எல்லாருமே கதை கேட்க வருவா, கதை கேட்டுருப்பான். இன்னொருத்தன் சொல்றவன் சாமானியப்பட்டவனா இருப்பான், கேட்கிறவர் ரொம்ப படித்தவராக இருப்பான். படித்தவர் போய் படிக்காதவன் ஒன்றும் இல்லாதவன் சொல்றான். பகவான சொல்றான், பகவானை பத்தி சொல்றாங்கிறதுனால பெரிய மகா வித்வான்கள்லாம் இருந்தா. பிரதிபாதி பயங்கர அண்ணங்கராச்சாரிய சுவாமின்னு ஒரு பெரியவா இருந்தா. அவ உபன்யாசம் பண்ற நாள் போக மிச்ச சமயத்துல ராத்திரி வேளையிலே வந்து யாராவது உபன்யாசம் பண்ணா அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். அவனுடைய படிப்போ குறைச்சல், இவருடைய மகா வித்வான் இவர். இவர் போய் அங்கே உட்காந்து கேட்க வேண்டிய ஸ்ரவணம்ங்கிறது ஒரு தர்மம். ஸ்ரவணே நவாசியாது பக்தி முகு பிரபகதம் துவயி மே பிரசங்க பூயாதனந்த மகதா மம நாசயானாம் என் அஞ்ச சல்குணம் ஒரு வியசனம் பவாத்தி நேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தா. இந்த கதையை கேட்குற போது எப்படி இருக்கணும்? உண்மத்தன். இப்போ குடி வெறிங்கிற பாருங்க, சில பேரை பற்றி சொல்கிறான், குடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா குடிச்சுக்கிட்டே இருப்பங்கிறார். அந்த குடியை போர்னு நிறுத்துறதுக்கு முடியாது. நமக்குன்னா ஏதாவது கொடுத்தாருன்னா போருங்கிறோம். காஃபி டம்ளர் கொடுத்தாருன்னா இன்னொரு காஃபி வேண்டாம் நிறுத்திடுறோம். ஆனால் குடிக்கிறவனுக்கு அப்படி இல்லைங்கிறார். அவன் மத்தன், பைத்தியம் முடித்தவன், உண்மத்தன். உண்மத்தன் மாதிரி குடிக்கணும். ஒன்று கதாமிருத பான மத்தா. இதை குடிக்க 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 எனக்கு ஒன்றுமே வராது. அதனால் அதை கேட்டுக்கிட்டு இந்த குழந்தை சொல்லி 12 ஸ்லோகங்கள்லே பகவானை பாடினான். அதை பகவான் கேட்ட உடனே அப்போ தான் பேசுகிறார். குழந்தை நான் ஆசைப்பட்டேன்டா, வேதாகல் தேவ்யவசிதம் கிருதிராஜன்ய பாலகா செய்தனை சொல்லுவாய். பா என்னடா வேணும் ஏமாத்துறார். இச்சைதனை சொல்லுவார் சிறுவார், இச்சைதனை சொல்லுவார் குருவார், இச்சைதனை சொல்லுவார் பச்சை மதல்லாய் வீசி உச்சிதமானதவம், பச்சை மதல்லாய் வீசி உச்சிதமானதவம் நச்சினோம் மெச்சினோம் இச்சைதனை சொல்லுவார் குருவார். என்னடா வேணும் குழந்தை சொல்லு. குழந்தை நீ பண்ணின தபசுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 லோகத்தில் கூட இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறவா யாரும் இல்லை. அப்படி இருக்கிற நீ உனக்கு என்ன வேணும்? வேதாகத்தை வேதங்களிலே சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பிரகாரம் நீ பண்ணின தவ நெறி இருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கிறது. உன்னை நான் என்ன பண்ணலான் இருக்கேன் தெரியுமா? எத்தனை கிரகக்ஷதாராணாம் ஜோதிஷம் கிரகமே, ஜோதிஷ கிரகங்கள் நட்சத்திரங்கள் யாரை சுற்றி வட்டப்படுமோ அந்த உயர்ந்ததான ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்தில் சப்தரிஷி மண்டலங்களுக்கு மேலே உன்னை உட்காந்து வச்சு விடுறேன். உன்னுடைய மண்டலம் எல்லாத்துக்கும் மேலே இருக்க முடியாகவே எல்லாருக்கும் தலைவனாக இருக்க முடியாது வச்சு விடுறேன். போருமா? நீ செஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை சொல்லிவிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். துருவ மண்டலம்னு பேர் இருக்கு. அழிக்க துருவம்னா அழிய முடியாதது, அழிக்க முடியாதது. இந்த குழந்தை அழறான், விசிச்சு விசிச்சு அழறான். ஐயோ பகவான் ஏமாத்தி விட்டாரே,
நாரத மகரிஷி சொன்ன மாதிரி பண்ணிவிட்டாரு. அவர் ஏமாத்தி போனா ஜாக்கிரதேன்னு சொன்னாரு. நான் அதையா கேட்கினேன், நான் கேட்கலையே. எப்போதும் அவரையே பார்த்துட்டு இருக்கணும் தானே கேட்டேன், அவரையே பார்த்துட்டு இருக்கணும் கேட்டதை சொல்லத்தியாது இருந்து என்னமோ சொன்னேனே. இந்த 12 ஸ்லோகத்தில் சொன்ன வார்த்தை அவருக்கு ஏத்ததா படலையோ, நான் ஏதோ பதவியை நினைச்சேனா. பதவி நீ பதவி நீடே பதவி நீ சகதியோ கல்கூடே பதவி நீ உன்னுடைய பக்தியை அடையணும்னு தான் நான் கேட்டேனே தவிர பதவியை கேட்கறியே. பதவியை கொடுத்துட்டாளே சதிவி வேத சதிவி வேத சாத்தோபனிஷதுரு சதிவி வேத சாத்தோபனிஷதுரு சத்தியலே இதியோக பரவா பதவி நீ சதியோ கல்குடே பதவி நீ சத்பக்தியு சதிவி வேத சத்ரோ பரிஷது சத்தியலேதி அதனுடைய சத்து வேதங்கள் உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சுட்டு அதனுடைய சத்து தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? என்ன படிக்கிறேன்? வேத பாஷ்யம் அப்படியா? எப்படி இருக்கு? நல்ல புஸ்தகம், நல்லா பைண்ட் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கு. இல்லை என்ன சொல்றான், நல்லா ரொம்ப பிரமாதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான், பிரமாதமாக இருக்கு. அதில் சொல்லப்பட்டவன் பகவான். பகவானை தெரிஞ்சு கொள்றதுக்கு தானே வேதங்கள், வேத பாஷ்யங்கள்லாம் இதை பற்றி வெறும் வாக்கியார்த்தங்களா? அதில் இவன் சொன்னது காமெண்ட்ரி பெட்டரா, தென் காமெண்ட்ரி பெட்டரா? நான் அந்த காமெண்ட்ரி எனக்கு பிடிக்காது, இந்த காமெண்ட்ரி என்ன இருக்கு? நீ இதுக்காகவா படிக்கிற? சத்த தெளிய நீ ஒக்க பதவா. அது மாதிரி பகவான பார்த்து கூட விட்டுட்டேனே. ஒரு சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வேணுங்கிறத கொடுக்குறாரு, அதில் ஒரு பரம ஏழை போய் நின்னான். இவனை பார்த்த உடனே ராஜா கேட்டார், அப்பான்னு என்ன வேணா கேள்ற தரேன். ஒரு ஏழை வித்வான் சக்கரவர்த்தியினுடைய சந்நிதி போய்க்கிற போது அவர் கேட்டார், என்ன வேண்டுமா நான் தரேன்? மகாராஜா தருவீளா? தரேன். கேளு. தருவீளா? தரேன். கேளு. எனக்கு ஒரு படி மாவு கொடுக்கணும். பலிகாராஜுவாதனா. மாவை கேட்டவதான ஒரு ஏழை மாதிரி உங்ககிட்ட வந்து நின்று நான் இப்படி பண்ணிவிட்டேனேங்கிறான். அதுக்குள்ள மேளதாளங்கள்லாம் கேட்கறது. உத்தான பாதராஜா வந்துவிட்டார். இந்த நாரத மகரிஷி போய் உத்தானபாதராஜனை பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணலாமாடா அப்படின்னு சொல்கிற போது உத்தானபாதராஜன் பிள்ளைய பார்க்கறதுக்கு வரான். யானையிலே தன் பத்தினி சுனீதியை அழிச்சுக்கிட்டு, சுரீச்சி அழிச்சுக்கிட்டு, உத்தமன்கிற குழந்தைய அழிச்சுக்கிட்டு, அஷ்டாதச வாத்தியர் முழங்க இந்த குழந்தைய பார்த்து கூப்பிடுறான். குழந்தை வரமாட்டேங்கிறான், அழறான். பகவான் என்ன சொல்லிட்டு போனார்? அப்பா நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. ராஜ்ய பரிபாலனம் பண்ணின பிறகு என்னுடைய ஸ்தானம் அது. குழந்தைக்கு புரியல, ஆனாரம் அதை சொன்னார். நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறிய, அந்த இடமானது எப்போ ஏற்பட்ட இடம், அந்த இடத்துலேருந்து இனி எல்லாமே பார்க்கலாம், உன்னையும் எல்லாரும் பார்ப்பா, ஆனால் நீ என்னையே பார்ப்ப. சிவாலயத்தில் நந்திகேஸ்வரர் இருக்கார். நந்திகேஸ்வரர் முதல்ல போன உடனே நந்திகேஸ்வரர் தான் பார்க்குறோம், அவரை எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் நந்திகேஸ்வரர் திரும்புகிறாரா, அவர் நேர சிவனையே பார்க்குறார். தஞ்சாவூரில் ஒரு பெரிய நந்தி இருக்கு, திருவண்ணாமலையில் ஒரு பெரிய நந்தி இருக்கு, ஒவ்வொரு ஊரில் ஒரு நந்தி இருக்கு, அவர் அங்கேயே தான் பார்க்குறார். நாம் எல்லாரும் நந்திகேஸ்வரனை பார்த்தாரும் கூட அவர் நம்ம பார்க்கல. அது மாதிரி உலகமெல்லாம் உன்னை பார்த்தாலும் நீ என்னை பார்த்து நின்றுப்பேங்கிறதுக்காகத்தான் துருவ மண்டலம்னு ஒரு இடத்த உண்டாக்கி பகவான் அதில் உட்காந்து வச்சிருக்கார். ஆனால் எப்போ வரலாம் அது? இத்தனை ராஜ்ய தர்மத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வரணும். உன்னுடைய தர்மத்தை விட முடியாது. மனுஷனாக பிறந்தான்னா அதை பண்ணி ஆகணும். புழுவா போனால் புழுவாக இருக்கணும், பட்சியாக போனால் பட்சியாக இருக்கணும். அதான் பெரியவாள் எடுத்துண்டா. அவள் எப்போ ஏற்பட்டதான ஒரு ஜென்மா கிடைச்சதோ அந்த ஜென்மாவை முடிகிறவர்களும் இது பகவான் கொடுத்த காரியம்.
அதான பெரிசு. அதனால நீ ராஜ்யத்துக்கு போன்னு சொல்லிவிட்டார். இப்போ அப்பா வந்து கூப்பிடுற போது அப்பா தூக்கி குழந்தைய வச்சுன்னு முத்தம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், குழந்தைய அழிச்சுன்னு போகிறான். அப்புறம் ராஜா துருவனே ராஜாவா ஆயிட்டான். உத்தமன்கிற தம்பியோட கூட ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு தர்மம் பண்ணிட்டு இருக்கிற போது அப்போ தான் கஷ்டம். இப்போ நீ தனியாக ஏகாந்தமாக உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் விட்டு விட்டு தபஸ் பண்ணுற போது அந்த ஏகாக்கிரம் வந்து கொடுத்து நீ கர்மான்னு பண்ணுற போது வராது. அப்போ வரணும். நாரத மகரிஷிக்கு பகவானுக்கும் ஒரு தர்க்கம் வந்தது. நாரதா, நீ எப்போதுமே என்ன நினச்சிட்டு இருக்கியா? எப்போதும் நாராயணா உங்களையே நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எப்போதுமே நினைக்கிறியா? நினைக்கிறியா? சரி, ஒரு சமயம் உனக்கு கொடுக்குறேன், இப்போ நினைக்கிறியா பாரு. என்ன, ஒரு கையில் ஒரு பாத்திரத்தை நிறைய எண்ணெயை கொடுத்தார். மேல் விளிம்பு வரல எண்ணெய், நல்லா இந்த ஜனக்கூட்டமாக இருக்கிற தெரு இருக்கு பாருங்க, பசார் ஏரியா, இது வழியாக நீ இந்த எண்ணெயை தூக்கின்னு வரணும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தப்படாது. வா, வந்துட்டியா? ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தலை. சரி, அப்போது எண்ணெய் எத்தனை தரம் நினச்சேன் உங்களை நினைக்குவாது? நான் எண்ணெயை தான் நினச்சேன். அதான்டா, தபசுக்கு மேலே இது கர்மயோகம். ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு குடும்பத்தினுடைய தர்மத்தையும் பண்ணிக்கிட்டு என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான்டா அவன் தான்டா எனக்கு வேண்டியவன். காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தனியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு கண்ணை மூடின்னு இருக்கானே, அது ஒருத்தன் வேண்டியவன் தான். ஆனால் அதை காட்டிலும் சம்சாரங்கிறதான பந்தத்தில் இருக்கிறவன் இருக்கானே, அவன் எங்கிட்டயே அர்ப்பணம் பண்ணின மையர்ப்பிதமனாக அவன் ஸ்ரத்தாவன் பஜதேயோ மாம் சமே யுக்த தமோ மதஹ. இந்த துருவனுக்கு என்ன ஆச்சு? யக்ஷர்களோடு கூட யுத்தம் பண்ண முடியாது ஆகிடுது. யக்ஷர்கள்லாம் என்ன பண்ணானா, உத்தமனை யுத்தம் பண்ணுற உத்தமன்கிற தம்பியை கொன்னுட்டான். கொன்ன உடனே துருவனுக்கு மகா கோபம் வந்து கொடுத்தோம். அவனை தான் போனான் சேனை எடுத்தனா, யக்ஷர்கள் கந்தர்வால் எல்லாரும் அடித்து வீழ்த்துறான். ரத்த கலரி, ஒரே பயங்கர யுத்தம், கொலை. இத்தனையும் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது பகவான் வந்தாரப்பா, துருவா நீ அன்னைக்கு பண்ணின பக்தி இன்னைக்கு இத்தனை பேரையும் பிரளயம். உத்தமனை கொன்னவன் யக்ஷனா இல்லை, உத்தமனுடைய ஆயுசு முடிஞ்சுது, அந்த பரிபாக்கம் உனக்கு வரலையே. அதனால பரிபாக்கத்தோடு கூடவே உலகத்தினுடைய இயல்பிலே உழன்று வரவன் இருக்கானே, அவனுக்குத்தான் என்னை பிடிச்சிக்க முடியும். நன்னா அந்த பிடி விடாது. ஆனால் நேர வந்திருக்கிறவன் இருக்கானே, அவன் என்னைக்கு வேணாலும் விடலாம். தொம்பங்குத்தாடி இருக்கானே, மேல் உச்சியில் ஒரு குச்சியில் போய் தன் உடம்பை வச்சுட்டு நிற்கிறான், அவன் என்னைக்கு வேணாலும் விடலாம். ஆனால் படிப்படியாக ஏறி சாதனங்களை பிடிச்சு நிற்கிறவன் விட மாட்டான். அந்த சாதனம்தான் பகவன் நாமா. பகவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் இருக்கானே, உலகத்தினுடைய இயல்பலையும் இருக்கிறவன். அதனால தான் துருவனுக்கு உலக வாழ்க்கையை கொடுத்து அப்புறம் அவனை அழிச்சுக்கின்றான் துருவனுடைய பதத்துக்கு. அப்படி துருவனுடைய சரித்திரத்திலே பகவான் துருவனுக்காக வந்த அவதாரம்னு சொல்கிறார். 25 அம்சாவதாரத்தில் துருவனுக்காக வந்த அவதாரம் துருவாவதாரம். குழந்தை தான், குழந்தைக்கு கூட பகவான் வருவனா? அந்த குழந்தைக்கும் வருவான். ஆனால் பரிபாகங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அப்போது அவன் யார் வேண்டியவன்? அவனுக்கு யாரும் தேவர்கள் அசுரர்கள்ங்கிறது வித்தியாசம் கிடையாது. அதுக்கு இன்னொரு இதோ இதிகாசத்தை சொல்கிறார். அதுக்கு எங்கே சொல்கிறார்? ராஜசூய பகபு சேசனு ரமணிய முகனு ராஜசூய பகபு சேசனு தேஜாவல தர்மராஜு தேஜாவல தர்மராஜு ஸ்ரீராஜீவா சுனி கிருபகுமீரயமூதோ சுருளெல்லரும் போகடக பாண்டவர்களிலே மூத்தவரான தர்மராஜா ராஜசூயம் பண்ணினார்.